ஓகே சார், நாங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்தீங்க? கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் தான் சார். ஓ ஓ, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, கொஞ்சம் அதிகமாக தான் சார் வந்துட்டேன் அவசரப்பட்டு. கொஞ்சம் அதிகமாவா? ஆமாம் சார், ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் போனோன்னு சொன்னார், அதான் கொஞ்சம். ஹாஸ்பிட்டலில் யாராச்சும் அடிபட்டு இருக்காங்களா இல்லைனா செத்து போட்டாங்களா இல்லை அன்கான்சியஸாக இருக்காங்களா? நம்ம ஆள் தான் சார், நம்ம ஆள். இல்லை அதான், அடிபட்டு இருக்காரா இல்லை அன்கான்சியஸாக இருக்காரா? அடிபட்டு தான் சார், அடிபட்டு தான் சார். அடிபட்டு தானே சார் இருக்காரு? நீங்கள் சும்மா லைட்டாக பேண்டேஜ் போட்டு விட்டு அப்படி இல்லைன்னா அந்த அடிபட்ட இடத்துல ஒரு துணியை கட்டிட்டு கூட்டு போகலாமே. ஓகே சார், ஓகே சார், நெக்ஸ்ட் வாட்டி கரெக்டாக பண்ணுறேன் சார். இது இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்றத நான் பார்க்க கூடாது சார். கண்டிப்பா சார், எனக்கு ஒரு சின்ன வேலை, நான் போயிட்டு வரவா? கார் டீலர்ல கூப்பிடுறாங்க என்ன சார். ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். ஓகே சார், ஓகே சார், எனக்கு ட்வீட் பண்ணிருக்காங்க. நீங்க யார் கூட சார் வந்தீங்க? சார் இவர் கூட தான் சார் வந்தேன். அவர் எங்க போறாரு தெரியல சார் எனக்கு. நான் சும்மா இல்ல, ஹாஸ்பிடல்ல. மிஸ்டர் கைப்புள்ள, ஆ சொல்லுங்க சார். உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் பார்க்கலாமா? எதுக்கு சார்? கார் உங்கள தான் செக் பண்ண வேணாமா? அதுக்கு ஏன் இது? ஏன் இதை பார்த்தா போதுமே, காரை பாருங்க சார். ரோட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, புரியல. ஏற்கனவே செக் பண்ணி உங்ககிட்ட இது இல்லைன்னாரு. என்னது? ஏற்கனவே சீஃப் நிறைய வாட்டி உங்களை செக் பண்ணாரா இல்லையா? தெரியலையே சார் எனக்கு. ஆ பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை ஏம்பில் விட்டு ஓடுற. ஓகே சார், உங்கள் ஐடி கார்டு ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் பார்க்கலாம். ஐடி கார்டா? இல்லையே, அந்த ஆள் அங்கே இருந்தார்னா தேவையில்லாமல் என்ன பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாரு. இதே நல்ல வேலை நான் உள்ளே இருக்கதே அவங்க கவனிக்கல. ஐடியை பாருங்கள் சார். இல்லை நான் ஜெயிலுக்கு போக போகிறப்ப லைசன்ஸ் இல்லைல்ல. ஓகே, அதுதான் நான் ஓடி வந்துட்டு இருக்கேன். ஓகே, கார் ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க சார், பண்ணிக்கோங்க சார். லைசன்ஸ் மட்டும் செக் பண்ணலன்னா? ஓகே சார், உங்க டிரைவிங் லைசன்ஸ் கொஞ்சம் காமிக்கிறீங்களா? சார் வீட்ல வச்சிட்டு வந்திரு சார். கரெக்ட்டா கேக்குறாங்க பாருங்களே, உங்க கிட்ட லைசன்ஸ் கரெக்ட்டா கேக்குறாங்க. வாங்க சார், வாங்க வீட்டுக்கு, வாங்க வாங்க வாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க சார். இப்போதைக்கு இந்த சிட்டில வீடு வாங்குற மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டோ அந்த மாதிரி ஒண்ணுமே வரல. நீங்க மட்டும் எப்படி சார் வீடு வாங்க? சார் வீடு இருக்கு சார், லைசென்ஸ் வீட்ல வச்சிட்டு வந்தேன்னு சொல்றீங்க. என்ன சிட்டில எப்படி சார் வீடு வாங்க முடியாது? இருங்க இருங்க, வாங்க சார், கூட வாங்க சார். லைசென்ஸ் சரி சார், உங்க வீடு தானே? உங்க வீடு தானே? ஆமா ஆமா. சரி நீங்க ஏன் கூட வாங்க, நம்ம போலாம். சார் என் வண்டியிலே வரேன் சார், வாங்க சார். இல்ல சார், அது வண்டிக்குள்ள இருக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே? புரியல. ஆமா ஆமா, ஃப்ரெண்ட் தான் சார். ஃப்ரெண்ட் தானே? அவர் வண்டி எடுத்துட்டு போ சொல்லுங்க, நம்ம உங்க வீட்டுக்கு போலாம். இருங்க இருங்க, அவரும் என் கூட வரட்டு, அவர் எனக்கு தேவைப்படுத்துறாரு. ஓகேயா சார்? இல்லனா நான் உங்க உங்க இதுல வந்து லேட்டா வந்து சப்மிட் பண்ணவா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இப்போ. ராக்கெட்ல சார் டிரைவிங் லைசென்ஸ் தான சார் கேக்குறேன், வேற ஏதாவது கேட்டா கூட. சரி வாங்க சார், வாங்க சார், போலாம். யாருனே தெரியாது, என் சட்டை கலர்ல வண்டி இந்த தடவை ஏறிட்டேன் சார். இதுல 2v டூ இதுதான் சார. இருங்க சார், நான் இதுலேயே வந்துடுறேன் என் வண்டியிலேயே. ரெக்ரூட் என் மடியில் உட்கார வச்சுக்கிறேன் சார். மடியில எல்லாம் உட்கார வைக்கக்கூடாது, ரூல்ஸ் இல்லையா சார்? பார்த்தது இல்லையா சார்? நாங்கள் போனால் மட்டும் எங்களை இது பண்ணுறீங்களே. சரி நீங்கள் முன்னாடி, சரி நீங்கள் முன்னாடி போங்க. வாங்க வாங்க. இல்லை வாழ வண்டியில் வாழ. இல்லை நான் வரல. நீ இல்லை வாழ, சும்மா வாழ. ஜெயிலெல்லாம் இல்லைல்ல, வாழ வாழ. லைசன்ஸ் தாம்பில் கேட்குறானுங்க. என்ன பண்ணுவானுங்கள மாட்டினா? என்ன அவனுங்களுக்கு இன்னும் பெட்ரோல் தேரலையால
யோ 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 ஷீட் சார், இப்போ வண்டி விட்டு கீழே விழுந்துட்டார், ஹாஸ்பிட்டல் போகணும் சார் இப்போ இமீடியட்டா. இல்லை எப்படி ஓகே உனக்கு? இல்லை இல்லை ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போகணுமா சொல்ல? காலெல்லாம் உடஞ்சிச்சு, இல்லை கால் உடஞ்சிச்சு, நடக்கவே முடியல. இல்லை இல்லை இது எத்தனை ஒரு ரேம்ஸ் ஓரேஞ்ச் ஓரேஞ்ச் இது எத்தனைன்னு சொல்லலை, இது எத்தனைன்னு சொல்லலை. இல்லை இங்கே பரல, இங்கே பரல, இங்கேல இங்கே முன்னாடி, இது எத்தனை, இது எத்தனை? இல்லை நாலு. இல்லை இல்லை சார் சார், இவருக்கு ஏதோ பிரச்சனை சார், லைஃப் ப்ராப்ளம் சார், எதா பண்ணுங்க சார். புரியுதா சார், ஒரு ஒரு ஆளுக்கு லைஃப் முக்கியம் இல்லையா சார்? ஒரே அம்சம் சார். ஓகே ஓகே, டேக் யுவர் டைம் சார். அங்க எங்க ஆபீசர் ஒருத்தர் வராரு, அவரு கூட அனுப்பிச்சு வைங்க, நீங்க வீட்டுக்கு போலாம். ஓகே 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 சார், கைப்பில்ல சார். ஓகே சார், அவரை அவரை சேஃபா கூட்டி போயிருங்க சார் நீங்க. ஓகே, அது வந்து ரொம்ப பெரிய கார் சார், அதுல வந்து அவங்க படுக்க வச்சுட்டு கூட்டி போவாங்க. இது ரொம்ப பெரிய காரா சார்? என் கூட பார்ட்னர் யார் வர்றது? சார் கொஞ்சம் பசிக்குது, அந்த கடையில் போய் சாப்பிட்றலாமா? ஹலோ சார், உங்க லைசன்ஸ் வாங்கிட்டு நாங்களே உங்களுக்கு புரிய விருந்தா வைக்கிறோம். சரி சார், வாங்க சார். ஃபுல் சார், பொரட்டாசி வர முடிய போகுது. ஒரு செகண்ட், நான்வெஜ் மீல்ஸ் தரோம் சார், வாங்க சார். ஃபைன் சார். அட போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி, போலீஸ் இது அனுப்பல, இங்கே வந்து ஹாஸ்டேஜ் இது பண்ணுறாங்கன்னு சார். போலீஸ் வந்த உடனே இந்த இடத்துல தான் சார் என் வீடு இருந்துச்சு. ஓகே பத்தமே, துப்பாக்கி சார் இங்க தான் சார் இருந்துச்சு என் வீடு. ஓகே ஓகே, மாத்த காணல, எங்க இருந்துச்சு? இங்க தான் சார், இங்க தான் சார், இங்க தான் இருந்துச்சா? என் கண்ணுக்கு இதோ வீடு இருக்கு. எங்க? முன்னாடி தான் இருக்கு. எனக்கு தெரியல சார், ரெக்ரூட்ல சும்மா எனக்கு தெரியாது, ஒரே சார் தான் வரணும். அவங்க தான் என்னடா? சரி, நான் வேணா பிரைன ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கவா சார்? அப்படினா எனக்கு தெரியலையே சார். இல்ல இல்ல போக கூடாது. ஆபீசர் அவருக்கு வீடு இல்லங்கறாரு, லைசென்ஸ் வீட்ல இருக்குங்கறாரு. சோ பேசிக் உங்களுக்கு 2 मिनिट्स தான் டைம். இப்போ எனக்கு லைசென்ஸ் வேணும் அப்படி இல்லனா நீங்க வந்து ஃபைன் வாங்குறீங்க. பேசிக் ஃபைன் போடுங்க. எல்லாம் ராக்கி பாய் வந்துயா? லைசென்ஸ் வெயிட் இல்ல, அப்ப 4 பேர் இருக்கும்ல, வாழ போலாம். உங்களுக்கு உண்மையிலே எங்க வீடு இருக்கா சார்? இல்ல என்ன ஏமாத்துறீங்களா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சு காலையில ரெடி ஆகி இங்கதான் சார் பல் தேச்சேன் சார், பல் தேச்சேன் சார். ஆமா சார், ஆமா சார், காலைல பண்ண வேண்டிய பா வேலை. いや எல்லாம் பண்ணிட்டேன் சார், எல்லாம் பண்ணிட்டேன். டாய்லெட் போயிடு, பல்லு தேச்சி சாப்பிட்டுட்டு ரெடி ஆவி இங்க தான் சார். இந்த வீட்ல இருந்து தோசை தான் சார், தோசை. யார் சுட்டு குடுதா வீட்ல? நான் தான் சார் சுட்றேன், சிங்கிள் சார் நானு. குக்கா சார் நீங்க சொல்லவே இல்ல. இல்ல குக்க இல்ல சார், எல்லாம் சும்மா சமைக்கிற எல்லாரும் குக்கா சார், குக் பண்ண தெரியும் அவ்வளவுதான் சார். இங்க பாருங்க சார், இங்க தான் சார் வீடு இருந்துச்சு. ஓகேயா? ஓகே. இதுல அப்படியே நான் ரெடி ஆவி காலையில் நான் வந்து இது ஆக்சுவலாக கார்பேஜ் ஜாப் போகிறேன். ஓகேயா? ஓகே, செக் பண்ணிக்கலாமா? புரியல, என் கார்பேஜ் ஜாப்பான்னு செக் பண்ண போகிறீங்களா? ஆமாம். இது ரொம்ப முக்கியமா சார்? ஆமாம் சார். சரி ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், கார்பேஜ் ஜாப் செக் பண்ணுங்கள் சார். எட்டு வரி கதையில் மாட்டிக்க போகிறேன். ஆ சரி சொல்லுங்கள். நம்பலையா சார் நீங்கள் இன்னும் சார்? கார்பேஜ் சரி, காலைல குளிச்சு முடிச்சுட்டு கால இங்க பாருங்க, இங்க பாருங்க சாப்பிட்டு இங்கதான் வெயிட். இந்த இடத்துல தான் சார் முக்கியமான விஷயத்தை விட்டீங்களே. என்ன சார்? என்ன சட்னி? தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி தான் சார். வேலைக்கு போகணுமா இல்லையா, இந்த ஊரசு கிளீன் பண்ணணுமா இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் வேகமா அப்படியே வந்து இங்க தான் இருக்கு சார் என் டோரு. டோர் ஓபன் பண்ணி வெளியில வந்தேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு தெரியுமா?
பின்னாடி வாங்க, இப்போ கொஞ்சம் பின்னாடி. இங்கே தான் என் டேபிள் இருக்கு, டேபிள் மேலே தான் லைசன்ஸ் இருந்துச்சு. ஓகே, நான் எடுக்காமல் அப்படியே வந்து ஓகே வெளியில் வந்து ஓகே இந்த இடத்துல கேட் இருக்கு. ஓகேயா, ம், கேட்டில் வெளியில் வந்து என் கார் இங்கே இருக்கு. ஓகேயா, ஓகே கார் மேலே ஏறினேன், கார் மேலே ஏறி கார்லேருந்து ஏறி இவனுங்க துரத்துறானுங்களா இல்ல பண்றது பெட்ரோல் இல்லைன்னா மாட்டு. ஐயோ ஃபியூல போட்டிருக்கலாமே, அதே ஷீட். வீட்டுக்கு போறேன் சார் லைசன்ஸ் எடுக்க. வாங்க சார், இடிக்காதீங்க சார், சில்லா ஓட்டுங்க சார், சில்லா. இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவனுங்க விட மாட்டானுங்க போல. அவனுங்களாவே முட்டை வச்சு அவனுங்களாவே அனுப்பி இன்னும் இவங்களுக்கு பெட்ரோல் தீராதே. வாட் கைண்ட் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள் ஆர் தே யூசிங் பை தி வே? என்னல இது, இந்த இடத்துல எல்லாம் அவங்களால வர முடியும்னு எனக்கு தோணலை.